வணக்கம். இது உங்கள் ஜீவா டுடே, நமது ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம். ராமநவமி அப்படிங்கிற ஒரு மத விழா வட இந்தியாவில் கொண்டாடுறாங்க. உகாதி கர்நாடகாவில் கொண்டாடியிருக்கிறாங்க. கோவா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் இப்படின்னு அந்த கவுபெல்ட்னு என்று அழைக்கப்படுகிற வட இந்திய பகுதிகள், ஏன் மேற்குவங்க உட்பட அந்த ராமநவமி விழா வந்து எப்படி கொண்டாடப்பட்டிருக்குன்னா, பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பள்ளிவாசல் தெருக்களில் அவர்களுடைய பாங்கு சத்தம், அவங்களுடைய ஒளிப்பெருக்கியை குறைக்க சொல்கிறது, அல்லது அந்த பெண்கள் அவங்க இருக்கிற இடத்துல கூட்டமாக நின்று கத்துறது, அப்புறம் ராமநவமி விழாவில் ராமபஜனை பாடல்களுக்கு பதிலாக சினிமா பாடல்களை ஒழிக்க விடுவது, இந்தி பாடல்கள். சினிமா பாடல்கள்னால் அதன் வரிகள்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரியான எல்லா விதமான சர்ச்சைகளுடன், அதாவது ஒரு பிரச்சனை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்துடனேயே, வட இந்தியாவில் கடந்த 3-4 நாட்களாக இந்த ராமநவமி அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையாயிருக்கு. ராமநவமி மட்டுமல்ல, அங்கே கர்நாடகாவில் உகாதி பண்டிகை கூட இஸ்லாமியர்களை அடிப்பதற்கும் மிரட்டுவதற்குமான ஒரு வழியாகப்படுது. உகாதியும் ஒரு சமஸ்கிருதத்தோடு தொடர்புடைய ஒரு பண்டிகை தான். அப்போ தென்னிந்தியாவிலும் கர்நாடகா வந்து ஒரு டார்கெட் பகுதியாக இருக்கிறது. இப்போ இது என்ன பிரச்சனை? மத பண்டிகைகள் பிரச்சனை கிடையாது, ஒரு மத பண்டிகையை கொண்டாடுவது பிரச்சனை கிடையாது. அவர்கள் அவங்க கடவுளை, அவங்க நம்பிக்கைகளை, புராணங்களை என்ன சொல்லியிருக்கோ அதை அவர்கள் அந்த நம்பிக்கை உடையவர்கள் கொண்டாடிட்டு போகிறாங்க. ஆனால் இதை இயக்கங்கள் கையில் எடுக்கும்போது, இன்னொரு மதத்தினர் தெருவுக்குள்ளே போய் தான் கொண்டாடுவேன்னு சொல்லும்போது, அவங்க மத வழிபாட்டு தலம் எங்கே இருக்கோ அதற்கு முன்னாடி நின்று கத்துவோன்னு சொல்லும்போது இது பிரச்சனையாகுது, சர்ச்சையாகுது. கடந்த 4 நாட்களாக இந்தியாவில் சர்வசாதாரணமாக ஒரு 1000-கணக்கான இஸ்லாமிய மக்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. பல இஸ்லாமிய குடும்பங்கள் அந்தந்த மாநிலத்திலிருந்து பக்கத்து மாநிலத்துக்கு ஓடி போயிருக்கிறாங்க, துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இது எல்லாமே கடந்த 3-4 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் விஜய் போன்றவர்கள் இங்கு ஆப்கான் தீவிரவாதம் இருக்குது, அதுவும் தமிழ்நாட்டில் அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை எடுத்து கமர்ஷியலாக எடுத்து ஓட வைக்கிறோடு இவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இங்கே சொந்த இந்த நாட்டின் குடிமக்கள், இந்திய குடிமக்களுக்கு எதிராக எவ்வளவு பெரிய கலவரம், எந்தவித காரணமும் இல்லாமல் அவங்க இருந்த குடியிருப்பு பகுதிகள், வேலை பார்த்த கடை, அவங்களுடைய டெய்லர் கடைகள், ஜவுளி கடைகள், அதையெல்லாம் குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டியது என்ன, ஒரு இந்து கடை, ஒரு முஸ்லீம் கடை அப்படின்னு மாறி மாறி இருந்ததில் கரெக்டாக இந்து கடைகளை மட்டும் விட்டுட்டு முஸ்லீம் கடைகளை மட்டும் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. இது எல்லாமே கடந்த 3-4 நாட்களாக இந்தியாவின் வட இந்திய பகுதிகளில், மேற்கு வங்கத்தில், ஏன் நம்ம கர்நாடகாவில் உட்பட இவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் இந்த 4-5 நாளில் நடக்குது. நாம் இருக்கிற தமிழ்நாட்டில் இந்த மாதிரி மதப்பதட்டம்னா என்னன்னே நமக்கு தெரியாது, கேரளாவில் அவ்வளோவா தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் தமிழ்நாடு தவிர்த்து பிற இந்தியாவின் எல்லா பகுதிகளிலுமே ஏதோ கலவரம் என்பது ரொம்ப சர்வசாதாரணம் அப்படிங்கிற அடிப்படையான ஒரு நிகழ்வு போக்கு வந்துருமோங்கிற அச்சமூட்டுகிற அளவுக்கான சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது குறித்து பெரிய அளவில் மைய நீரோட்ட ஊடகங்களை நமக்கெல்லாம் வரலை, பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தலை அப்படிங்கிறது இன்னொரு ஒரு சோகமான விஷயம். அது என்னென்ன நடந்திருக்கு, எவ்வளோ மோசமான விளைவுகள் அது ஏற்படுத்தியிருக்குங்கிறது குறித்து பார்க்கலாம். அதுக்கு முன்பு நம்ம ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க, நமக்கு ஆதரவு தாங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. இப்போ என்ன இந்த கலவரம், இந்த கலவரத்துடைய நோக்கம் என்ன, இது குறித்து அரசு நடவடிக்கை எடுத்துருச்சா, காவல்துறை நடவடிக்கை எடுத்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் குறித்து நம்ம தெரிஞ்சு போயிருக்க முன்னாடி ஒரு ட்ரையலாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. 2016 ஆண்டுலேருந்து 2020 ஆண்டு வரையும் கலவர பட்டியல்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பட்டியல் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு, அது கேளுங்க. ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டுமே 2016 293 கலவரம், 2017 அடுத்த வருஷம் 345, 2018 392, 2019 392, 2020 342. ஒரு 5 வருஷத்தில் மட்டும் ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ராமநவமி கலவரம் ஒரு புறம் இருக்கட்டும், அதற்கு முன்பே சர்வசாதாரணமாக ராஜஸ்தானில் கலவரங்களுடைய எண்ணிக்கைங்கிறது இதுதான். இந்திய அளவில் பார்த்து, நான் சொன்னது ராஜஸ்தான் மட்டும், இந்திய அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2016 மட்டும் 61,974 கலவரங்கள் நடைபெற்றிருக்கு. 2017 58,880, 2018 57,828 கலவரம். இப்போ நான் பேசுகிற எல்லாத்தையும் மதக்கலவரமும் சேர்த்து தான். 2019 45,985, 2020 51,606, ஓகேங்களா? இதெல்லாம் யார், யாராவது இந்த என்ஜிஓக்கள் எடுத்த கணக்கு இப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதாவது பேசுகிற அந்த என்ஜிஓ கவர்மெண்ட் எடுத்துருக்கலாம், இல்லை ஏதாவது முஸ்லீம் மூமெண்ட்டே இந்த மாதிரி கணக்கெடுப்பு எடுத்து அவங்க பத்திரிகைகளை ஏதாவது வெளியிட்டிருக்கலாம், இல்லை அந்த வெப்சைட்டு அவங்களுக்கு எதிரான ஏதாவது அமைப்புகள் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
அவ்வளோ எளிதாக இது அந்நிய நாட்டு சதி, அந்நிய நாட்டு கைக்குழு நீங்கள் சொல்லிட முடியாது. இது பார்லிமெண்ட்டில் வச்ச கணக்கு, பார்லிமெண்ட்டில் உள்துறை அமைச்சகம் வந்து கொடுத்த கணக்கு, எவ்வளோ கலவரம் நடந்திருக்குன்னு கேட்ட கேள்விக்கு வந்த பட்டியல். ஸோ இதை சொன்னவங்க நீங்கள் அந்நிய நாட்டு கைக்குழுன்னு எந்த விதத்துலையும் சொல்ல முடியாதுங்க. நம்ம பார்லிமெண்ட்டில் உள்ள உள்துறை அமைச்சகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பட்டியல் அப்படிங்கிறத நான் பதிவு செஞ்சிடுறேன். சரி, இப்போ இந்த கலவரம் அப்படிங்கிறதுக்கு ஏற்படுவதற்கான சூழல் என்ன? கலவரம் செஞ்சால் நான் என்னை யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்கன்னு செஞ்சால் நான் கலவரம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இதுதான் அடிப்படை. ஏன் தமிழ்நாடு கேரளா மாதிரி மாநிலங்கள் ரொம்ப நாகரிகமாக இருக்குது, மதக்கலவரம் இல்லாமல் இருக்குது? இங்கே மதக்கலவரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மோசமான செயல் பொதுமக்கள் மத்தியில். கலவரம் வன்முறை அப்படிங்கிறது நமக்கு வந்து எதிரானது. என்ன அது குறிப்பிட்ட மக்களை போட்டு அடிக்கிறாங்களா, குறிப்பிட்ட மதத்தினர் அடிக்கிறாங்களா, இல்லை குறிப்பிட்ட மொழி பேசுகிற மக்கள் அடிக்கிறாங்களா அப்படிங்கிறது நமக்கெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான, தண்டிக்க கடுமையாக தண்டிக்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கக்கூடிய மனநிலை நமக்கு இருக்குது. ஆனால் வட இந்தியாவில் இயல்பாகவே நீங்கள் இஸ்லாமியர்களை அடிப்பது அப்படிங்கிறது ஏதோ ஒரு அன்னிச்சு செயல் மாதிரியும், அவ்வளோ பெரிய தவறு இல்லைங்கிற மாதிரியும். அவங்க அந்நிய தேசத்தை சேர்ந்தவங்க தானே, அவங்க என்ன இருந்தாலும் நம்ம கிடையாது இல்லை இப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மக்கள் பொது புத்தியில் இயல்பாக இருப்பதும், அந்த பொது புத்தியை கூர்த்திட்டுகிற வேலையை செய்யக்கூடிய அரசு பயங்கரவாத மனநிலை இருப்பதும், அதை செயல்படுத்துகிற இடத்தில் காவல்துறையும் தாசில்தாரும் மாவட்ட ஆட்சியரும் இருப்பதும் தான் இந்த கலவரங்கள் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு காரணம். சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, கலவரம் செய்யணும், தண்ணி போட்டு இது பண்ணணும், தவறு செய்யணும் நினைக்கிறவன் எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்திலையும் இருப்பான். ஆனால் அது என்கரேஜ் பண்ணும்போது தான் அது அதிகமாகும். இப்போ ராமநவமின்னு ஒன்று நடந்திருக்குது 3-4 நாட்களுக்கு முன்பு. ராஜஸ்தான் மாநிலம், ஜார்க்கண்ட், குஜராத், கோவா முதற்கொண்டு, கோவாலாம் நீங்கள் ஒரு மாதிரி பெரிய லெவலில் பாஜக பெல்ட்டு, இந்துத்துவ பெல்ட்டு அப்படின்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் அங்கே கூட பள்ளிவாசலுக்குள் போங்க, அதாவது இந்தியா முழுக்கும் ஏதோ ஒரு அசைன்மெண்ட் செயல்படுதோங்கிற ஒரு அச்சம் வருது. ஏன்னா கோவா சம்மந்தமே இல்லை, குஜராத் சம்மந்தமே இல்லை, மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட் எல்லா இடத்துலையும் பள்ளிவாசலை சூழ்ந்து பிரச்சனை பண்ணுங்க. அதுவும் மத்திய பிரதேசத்தில்னு பார்க்குறேன், ஒரு பள்ளிவாசலுக்குள்ளே ஒரு 30-40 காவி கொடி கட்டிட்டு ஏறுறாங்க. ஏறி அந்த கோபுரம் மாதிரி இருக்கும்ல அந்த பள்ளிவாசலில், அந்த அதுக்கு பேர் என்ன சரியாக சொல்ல தெரில, அந்த கோபுரம் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த கூம்பு பகுதியில் ஏறி காவி கொடியை ஏற்றுறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த பள்ளிவாசலில் பச்சை கொடி கூட இருக்கான்னு தெரில, அது ஒரு பள்ளிவாசல் மாதிரி இருக்குது. கொஞ்சம் பெரிய பள்ளிவாசல் தான், ஒரு 5-6 இஸ்லாமிய பெரியவர்கள் நின்று இவங்க கத்துறதை பார்த்து திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்க. அது சவுண்டு கேட்கல, அவங்க ஹிந்தியில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏறி போய் அந்த பள்ளிவாசல் இதில் போய் கொடிக்கம்பத்தில் போய் ஏதோ காவி கொடியை கட்டுறாங்க. இதெல்லாம் வன்முறையினுடைய உச்சம். யோசிப்பார், உங்கள் வீட்டுக்குள்ளே புகுந்து உங்கள் மீது அவங்களுடைய நம்பிக்கையும் வன்முறையும் திணிப்பது அப்படிங்கிறதுலாம் அநாகரிகம். இதில் அதை விட கொடுமைனா இவ்வளவு இது வீடியோக்களில் வருது. சமூக வலைதளங்களில் சில சமூக ஆர்வலர்கள், ஜனநாயக சிந்தனையாளர்கள் எழுதுகிறாங்க. வெறும் முஸ்லீம்ஸ் மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத பலரும் இதுக்கு குரல் கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அப்படிங்கிற விமர்சனம் இதுவரை இருக்குது. அப்படி இந்த மாதிரி செஞ்சவங்க பிரச்சனை செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க யார் மீது தெரியுமா? முஸ்லீம் தெருக்களுக்குள் புகுந்து, முஸ்லீம் வீடுகளுக்குள் புகுந்து ராமநவமி அப்போது சினிமா பாட்டு பாடி ஆபாச வரிகளை பேசி பிரச்சனை செய்து அவர்களை ப்ரொவோக் செய்ததன் வழியாக அவன் என்ன தான் பண்ணுவான், அவன் அவங்க ஏரியா, அவங்க ஆண்டாடுகளமாக இருக்கிற பகுதியில், அவங்க பள்ளிவாசலில், அவங்க வீடுகளுக்குள்ளே புகுந்து அவங்கள கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் தூண்டி விடும்போது அங்கே இருக்க இளந்தாரி பசங்கன்னு சொல்லுவாங்க கிராமத்தில், இளந்தாரி பசங்க என்னடா பண்ணுறீங்கன்னு அவன் திருப்பி ரியாக்ட் பண்ண தானே செய்வான், அவன் உட்காந்துட்டா இருப்பான். அப்படி ரியாக்ட் பண்ணவங்க அனைவரையுமே வன்முறையை தூண்டியவர்கள், வன்முறையில் ஈடுபட்டவர்கள், கலவரத்திற்கு காரணமானவர்கள், அந்த முஸ்லீம்களை எல்லோர் மீது வழக்கு போட்டு இப்போ அவங்க மீது சிறை வச்சுருக்கிறாங்க. எப்படி? ராமநவமி கொண்டாட்டத்தின் போது கலவரத்துக்கு திட்டமிட்டவர்களுக்கு மீது நடவடிக்கை இல்லை, கலவரம் செய்யணும்னு முஸ்லீம் தெருக்குழுக்குள் சென்றவர்கள் மீது நடவடிக்கை இல்லை, பள்ளிவாசல் மீது ஏறி அந்த இதில் கொடிக்கம்பத்தில் காவியை நட்டவர்கள் மீது கிடையாது. அவங்க தொழுதுகிட்டோ, பாங்க சத்தம் எழுதிக்கிட்டோ, இல்லை வீட்டில் தூங்கிக்கிட்டோ படுத்துக்கிட்டோ இருந்த அப்பாவி இஸ்லாமியர்கள் மீது கதவை தட்டுறது, அவங்க வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு அவர்களுக்கு எதிராக கூச்சலிடுவது, கத்துவதுன்னு இவ்வளவும் செய்து கலவரம் நடந்தே ஆகணும் திட்டமிட்டவர்கள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அந்த கலவரத்தால் பாதிக்கப்பட்டு எதிர்வினை ஆற்றிய அந்த இஸ்லாமியர்கள் மீது நடவடிக்கை, கலவரத்தில் ஈடுபட்டிருக்காங்க, இவங்களும் தான் கல்லவிட்டு எரிஞ்சிருக்கிறாங்க, இவங்களும் தான் அடிச்சிருக்கிறாங்கன்னு, அப்போ ஈடுபட்டவர்கள் மீது எதுவுமே இல்லை. அப்போ கலவரம் செய்யலாம், யார் செய்யலாம்? இந்த அரசினுடைய ஆதரவுடன் செய்யலாம். போலீஸே இப்போ கிட்டத்தட்ட அப்படி தானே செயல்பட்டுருக்கு. நீ ஏன் பள்ளிவாசலுக்கு போன, அங்கே உள்ள முஸ்லீம் பெரியவர்கள் பாதிக்கப்பட்டாங்களே, ஒரு முஸ்லீம் பாட்டியை அடிச்சிருக்கிறாங்க, வயசான பாட்டியை உள்ளே போய் அடிக்க ஆம்பளை கிடைக்கலனோ அந்த பாட்டியை அடிச்சிருக்கிறாங்க, ஒரு முஸ்லீம் முதியவர் ஒருத்தர் இறந்திருக்கிறாரு, இதை எதையுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல்
திருப்பி ரியாக்ட் செய்த இஸ்லாமியர்கள் மீது, இஸ்லாமிய இளைஞர்கள் மீது கைது செஞ்சு போட்டிருக்கிறாங்க. நீங்கள் காண்டாண்டு காலமாக அவங்கள வந்து எந்த கேஸ்னாலும் சந்தேக கேஸில் பிடிச்சி நீ மத கலவரம் பண்ணியான்னு அவங்கள அப்படியே ஒரு தீவிரவாத பயங்கரவாத முத்திரை குத்தி லைஃப் லாங்காக அவங்க வாழ்வாங்க. இதை தட்டி கேட்க முடியாது. கேட்டால் நீங்கள் இந்த ராமநவமி அப்போ கலவரம் செஞ்சீங்களேங்குவாங்க. யார் அவங்க? அவங்க பக்ரீத் அப்பையோ ரம்ஜான் அப்பையோ கோவில் பக்கம் வந்து ஒரு கலவரம் செஞ்சு கத்தி, இல்லை எங்கள் மாட்டை இறைச்சி நீங்கள் சாப்பிடுங்கன்னு ஏதாவது சொல்லி, இல்லை ஏதாவது பெண்களிடம் அம்புழுத்து, இல்லை இந்த கடவுள் இவர்களுடைய இந்து கடவுள்களை பற்றி இழிவாக பேசி நடவடிக்கை எடுத்திருந்தால் அதை நம்மளே வரவேற்போம். ஆனால் இப்படி இதுவரையும் இந்தியாவில் இஸ்லாமியர்கள் இந்து கோவில்களை முற்றுகையிட்டதோ, இந்து கோவில்களுக்குள்ளே புகுந்து எங்கள் கடவுளை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதோ, இல்லை மற்ற கடவுள்களை பற்றி இழிவாக பேசியதோ, இந்து தெருக்களுக்குள் இஸ்லாமியர்கள் அவங்க அடையாளத்துடன் ஊர்வலமாக சென்ற வரலாறு எங்கேயும் கிடையாது. அப்படி எங்கேயுமே நடந்தது கிடையாது. அவங்க அவங்க பண்டிகையை இயல்பாக கொண்டாடுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் இவர்கள் பிள்ளையார் சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்திங்கிற விழாவாக இருக்கட்டும், இப்போ ராமநவமி ஆகட்டும், இப்போ புதுசாக உகாதிலையும் ஆரம்பிச்சிட்டாங்க கர்நாடகாலையும். அப்போ இவர்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை வேணும். எதுக்கு? இஸ்லாமியர்களை அடிப்பதற்கு, மிதிப்பதற்கு, அவர்கள் மீது பொய் குற்றச்சாட்டு போடுவதற்கு, அவர்களை அச்சுறுத்துவதற்கு, ஊரை விட்டு விரட்டுவதற்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும். அதுக்கு பண்டிகை. விநாயகர் சதுர்த்தியை அவங்க அப்படி தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ உகாதியை பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ராமநவமியில் அந்த நாலு நாளில் இவ்வளோ பெரிய அட்டகாசத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்போ இதற்கு என்ன பதில்? அரசு அவர்கள் பக்கம் இல்லை, இஸ்லாமியர்கள் பக்கம், காவல்துறை அவர்கள் பக்கம் இல்லை, தாசில்தார் இதோட கொடுமை கேளுங்க, அவர்கள் வீடுகள் அடித்து நொறுக்கியிருக்கிறாங்க. இவர்கள் முத நாள் வந்து கலவரம் ஏற்படுத்தி மிரட்டி அச்சுறுத்தி அவங்க ஓடுற அளவுக்கு அவங்கள எல்லா விதமான வேலையும் இந்த அமைப்பினர் செஞ்சுருக்கிறாங்க. இந்த அமைப்பினர் செஞ்சதுக்கு பிறகு அது எதிர்வினையாற்றிய இஸ்லாமிய வீடுகளை புல்டோசரை வச்சு இடிச்சிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சி நிர்வாகம். கலவரத்தில் பாதிக்கப்பட்டது அவங்க. அவங்க அதுக்கப்புறம் அதுக்கு பலனாக வந்து அவங்க வீட்டையே அடித்து நொறுக்கி புல்டோசர் அடிச்சிருக்காங்க. புல்டோசர்ன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசரை நிறுத்தி பிரச்சாரம் செஞ்சார். இந்த எதிரிகளை நான் புல்டோசரை வச்சே காலி செய்வேன் அப்படின்னார். அப்போ இந்த புல்டோசருங்கிறது இங்கே மிகப்பெரிய மோசமான ஆயுதமாக வட இந்தியாவில் உருவெடுக்குது. இந்த நிலையில் அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் புல்டோசரை பயன்படுத்தி இஸ்லாமிய வீடுகளை இடிச்சிருக்கிறாங்க. இது குறித்து பத்திரிகை அங்கே கேள்வி கேட்டதுக்கு அந்த மாவட்ட ஆட்சி நிர்வாகம், அவங்களாம் அந்த புறம்போக்கு நிலத்தில் கட்டினவங்க, அதனால் அடித்து அந்த நிலத்தெல்லாம் இது பண்ணணுன்னு ரொம்ப சர்வசாதாரணமாக சொல்கிறாங்க. இந்த ராமநவமிக்கும் இவர்கள் போய் துன்புறுத்தியதற்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரி இஸ்லாமியர்கள் வீடு இடித்ததுக்கு ஏதோ லீகலான ஒரு காரணங்களை சொல்கிறாங்க. எவ்வளவு அப்பட்டமாக உண்மைக்கு புறம்பா, நீதிக்கு புறம்பா, சட்டத்திற்கு புறம்பா, ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த செயல்கள் நடைபெறுது பாருங்கள். இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் தமிழர்களாக இருக்க நமக்கு இந்த மாதிரி எந்த அச்சுறுத்தலும் பெரிய அளவில் இல்லை. ஆனால் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் நல்லா கவனித்து பாருங்கள். அவங்க முஸ்லீமாக பிறந்த ஒரே காரணத்துக்காக இவ்வளவு சட்டவிரோதமாக அவங்க தாக்கப்படுறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்குது, ஆனால் கான்ஸ்டியூஷனை அவங்க மதிக்கிறதே கிடையாது. கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு கூட அந்த கூட்டத்துக்கு தெரியறதில்ல. சரி, அதை செயல்படுத்த வேண்டியில் இருக்கக்கூடிய நீதிமன்றமோ காவல்துறையோ மாவட்ட ஆட்சி நிர்வாகமோ தாசில்தாரோ போலீஸோ கவர்மெண்ட்டோ அங்கே எதுவுமே இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக இல்லாமல் ராமநவமி கொண்டாட்டங்கிற பேரில் இவங்க பண்ணதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இது எவ்வளோ மோசமான சூழல் பாருங்கள். இது மிகப்பெரிய வாத பொருளாக அந்த ஒரு வாரம் ஆயிருக்கணும். இந்த செய்தி கூட ஒரு வாரம் இது மிகப்பெரிய செய்தியாக இருக்கணும். பெரிய அளவில் ஆங்கில ஊடகங்கள் உட்பட யாருமே இது என்னங்க இவ்வளோ பச்சையாக இருக்குது, இஸ்லாமியர்களை எப்படிங்க கைது செய்யலாம், இஸ்லாமிய வீடுகளை எப்படிங்க அடித்து நொறுக்கலாம், சரி இந்த கலவரத்தில் ஈடுபட்டவர்கள் ஒரு இந்து கூட நீ கைது செய்யலையே எப்படி, இந்த இடத்துல இந்துன்னா சொல்கிறது சராசரி இந்து இல்லை, சராசரி இந்து எந்த இஸ்லாமியர் அடிக்கிறது இல்லை. இந்த அமைப்புகள் இயக்கங்கள் திட்டமிட்டது ஒரு வேலையாக செய்கிறாங்க. ஏன்னா அதுதான் அவங்களுடைய நோக்கமே. அவங்க நோக்கம் இந்து மதத்தை வளைப்பதோ ராமர் மேருவில் பற்றோலாம் கிடையாது, கடவுள் நம்பிக்கையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு. அவங்களுக்கு இவங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பள்ளிவாசலை டிஸ்டர்ப் பண்ணணும், முஸ்லீம்களை அடிக்கணும், அவங்கள விரட்டணுங்கிறது. ஆக இது ஒரு ரொம்ப அப்பட்டமான ஜனநாயக விரோத செயலை வந்து வட இந்தியா நிகழ்த்தியிருக்கு. அது கோவா வரையும் பரவியிருக்கு, மேற்கு வங்கத்துலேயும் தொடருது, கர்நாடகாலையும் உகாதிங்கிற பேரில் நடந்திருக்குன்னா நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். முதல்ல இதுக்கெல்லாம் நம்ம என்ன சொல்லப்போ, நம்ம ஒரு ரொம்ப கையறு நிலையில் இருக்கிறோம். ஒருவேளை பார்த்தா நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறோம். இப்போ என்னன்னா இதை குமரி சொல்கிறேன், இதனால் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல. இதை குமரி சொல்கிறேன், அழுதுகிட்டு சொல்கிறேன், வேதனைப்பட்டு சொல்கிறேன். என்னை மாதிரியே ஒரு சக மனிதனுக்கு இந்த உலகத்தில் வாழ இடம் இல்லை. நான் ஒரு தமிழனாக பிறந்துட்டேன், இந்துவாக பிறந்துட்டேன், தமிழ்நாட்டில் பிறந்துட்டேன், நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன். இது தமிழ்நாட்டில் இவங்க என்னென்ன பிளான் வச்சுருக்காங்க தெரியல, ஆனால் தமிழ்நாட்டில் இந்த சமூக நீதி பெரியார் மண்ணில் அவ்வளோ வெறுப்பு அரசியல் அவ்வளோ எனக்கு தெரிஞ்சு எளிதாக வர வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், நம்ம போன்ற மனிதர்கள் தானே ராஜஸ்தான்லேயும் வாழ்கிறாங்க. அந்த மக்கள் இந்த மதங்கிற பேரில் இன்னும் என்னென்ன கொடூரம் நடக்கிறதுக்கு, சிறுபான்மை மீது என்னென்ன அச்சுறுத்தல் வரப்போகுது அப்படி நினைக்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இளைஞர்களே அரசியல் படுங்க, அரசியல் உணர்வு மட்டுமே இதிலேருந்து நம்மளை காப்பாற்ற உதவுங்கிறது தான் இந்த ஜீவா டுடே மூலம் தெரிவிக்கிற செய்தி. இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா தொடர்பான பல்வேறு விழிப்புணர்வு வீடியோக்களை உங்களுக்கு வந்து சேர்வதற்கு ஜீவா டுடேவை ஆதரிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.